இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான படைப்பு பெண்கள் தான். அதிலும் குறிப்பாக சொல்ல போகணுன்னா அந்த கேரள பெண்கள் வந்து ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக ரெடி ஆகிருக்கிறது எதுக்குன்னு தெரியுமா? அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து குருவாயூர் அம்பல நடையில்னு சொல்கிற ஒரு படத்தோட ஷூட்டிங் தான். இந்த படத்தில் நான் வந்து பிருத்திவிராஜோட அம்மாவை ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். மை காட், அப்படி ஒரு பிரமிப்புங்க. அந்த செட்டு பார்த்த உடனே அந்த செட்டு வந்து ஒரு 3-4 மந்த்ஸாக அப்படியே போட்டுட்ருக்காங்க. மோர் தென் ஒரு 5-6 crores வந்து அப்படியே பக்காவாக ஒரு துளி கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் அவ்வளோ நல்லா அந்த செட் போட்டிருக்காங்க. அந்த இடத்த தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம், அதாவது எல்லாருமே குருவாயூர் டெம்பிள் பார்த்துருப்பீங்க. குருவாயூர் டெம்பிள் வந்து அப்படியே டிட்டோவாக அச்சு பிழை தட்டாமல் சுனில் குமரகன் சொல்லி இந்த செட்டு ஆர்ட் டைரக்டர் வந்து அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து ஏலூர்ன்ற ஒரு இடத்துல வந்து அப்படியே செட் போட்டிருக்காங்க. அதுதான் நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். டெக்னீஷியன்ஸ் வந்து ஒரு 10-300 பேர் இருந்திருப்பாங்க. அவ்வளோ நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. டெய்லி அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் பார்த்து நான் ரொம்ப அப்படியே பிரமிச்சு போயிருந்தேன். நானும் நிறைய படங்கள் பண்ணி பார்த்துருக்கேன். பட் இது ரொம்ப ஹைட்டில் அந்த செட்டெல்லாம் போட்டதுனால ஒவ்வொரு நிமிஷமும் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து ஹார்ட் டைரக்டர்ஸ்லேருந்து அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து நிறைய பேருடைய உழைப்புங்க. ஒரு 300 டெக்னீஷியன்ஸு, அதாவது ஆர்ட் டைரக்டர், அவங்களோட அசிஸ்டன்ட்ஸ், அப்புறம் கேமராமேன், கேமராமேனோட அசோசியேட்ஸு, அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட் டைரக்டர்ஸ், அப்புறம் ஆக்ட்ரஸ், அதுக்கப்புறம் கோ ஆர்டிஸ்ட், எல்லாருமே ரொம்ப பயங்கரமாக ஹார்ட் ஒர்க்கு. ரொம்ப அந்த செட் ஃபுல்லாக போட்டதுனால உள்ளார எல்லாமே லாக்காக இருந்துச்சு. அதனால் ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, ரொம்ப ஹாட்டு. நிறைய கூலர்ஸ்லாம் இருந்தனால, ஃபேன் கூலர்ஸ்லாம் இருந்தனால அப்பப்போ வந்து எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாங்க. எல்லாருக்கும் வேண்டிய காஃபி டீ, எல்லாருக்கும் வேண்டிய ஜூஸ், எல்லாருக்கும் வேண்டிய கோகனட் வாட்டர் எல்லாம் கொடுத்து பயங்கரமாக அப்படியே என்ன சொல்கிறது, கலகலகலகலன் இருந்துச்சு. செட்டை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஃபைனாக இருந்துச்சு. இப்படி கலகலகலகலன் கோவில் திருவிழா மாதிரி இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு தெரியுமா? இது வந்து பிருத்திவிராஜ் ப்ரொடக்ஷன்ஸ், E4 என்டர்டைன்மெண்ட்டும் சேர்ந்து, பிருத்திவிராஜோட ஒய்ஃபும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுற குருவாயூர் அம்பல நடையில் அந்த படத்தோட ஷூட்டிங்கில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த குருவாயூர் அம்பல நடையிலோட வெளிப்புறத்தோட செட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் காரில் போகும்போது அப்படியே ஷூட் பண்ணேன். எல்லாருக்கும் வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் வரைக்கும் ரெடிமேட் கொண்டு வந்து அங்கே ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது லேடிஸ் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 4-5 பாத்ரூம்ஸ் அங்கே இருந்துச்சு. அதையும் பார்த்தேன். எல்லாருக்கும் ஈக்குவலாக அங்கே ட்ரீட்மெண்ட், எல்லாருக்கும் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட்டு, வெரி குட் ஃபுட்டு. இந்த குடும்ப ஸ்திரீகளாக இருக்கட்டும், நம்மளுடைய ப்ரொடக்ஷன்ஸ்லேயும் சரி, எல்லாரும் அவங்கள அப்படி கவனிச்சுக்கிட்டாங்க. அந்த 22 டேஸும் வந்து எல்லாருக்கும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஈக்குவலாக, நீ பெரியவன் நான் சின்னவன், நீ பெரிய ஆக்ட்ரஸ் நீ சின்ன ஆக்ட்ரஸ் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு பாகுபாடு இல்லாமல் ஈக்குவலான ட்ரீட்மெண்ட், ஈக்குவலான ரெஸ்பெக்ட் எல்லாமே கிடச்சிது. அதெல்லாம் நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். எக்ஸலண்ட்டாக, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் அது தான் பார்த்துட்ருக்கீங்க. Thank you.
யோகி பாபுவும் நானும் ரொம்ப நேரம் உட்காந்து ரொம்ப தமாஷ் பண்ணிகிட்டே இருந்தார். நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அவர் எப்போதும் அவர் பேசுகிறதே பயங்கர சிரிப்பாக இருக்கும். அவரோட இதுக்கு முன்னாடி நான் தமிழ் படங்கள் ஒன்று ரெண்டு படங்கள் பண்ணியிருக்கேன். இந்த மலையாளத்தில் அவர் தான் ஃபஸ்ட் டைம் மலையாள படம் பண்ணுறார். அவர் மலையாளத்தில் தமிழ் கேரக்டர் பண்ணுற மாதிரி நல்லா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இதே 30 வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஜெகதீஷ் சாரும் கிரகப்பிரவேசம்ன்ற ஒரு படம் வந்து குருவாயூர் டெம்பிளில் வச்சு எடுத்திருக்கோம். அப்படியே அந்த நொஸ்டாலஜிக்கு ஞாபகம்லாம் எனக்கு வந்துச்சு. இப்போ வந்து எனக்கு ஜெகதீஷ் சார் பேராகும். பிருத்திவிராஜ் வந்து என்னுடைய சன்னோட கேரக்டரு. அப்புறம் பேசில் ஜோசப் வந்து என்னுடைய மருமகனுடைய கேரக்டரு. நிக்கிலா விமல் வந்து என்னுடைய மருமகளுடைய கேரக்டரு. அனஸ்வரா ராஜன் வந்து என்னுடைய மகளோட கேரக்டர். இந்த 5-6 பேர் எல்லாம் காம்பினேஷன். அதுக்கப்புறம் பிரியான்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க, அவங்களும் வந்து என்னுடைய சம்மந்தி கேரக்டர் மாதிரி பைஜு பிரியா அவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேரோட காம்பினேஷன் இருந்துச்சு. நிறைய பேரை விட்டு போயிருக்கேன். இருந்தாலும் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கனகலதா குட்டநாடு கனகலதான்னு இருந்து பெரிய ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட். அவங்க வந்து ஜேஜேஜே படத்தில் வந்து பேசிலோட அம்மாவாக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துலேயும் என் கூட நடிச்சிருக்காங்க. நல்ல கேரக்டர் அவங்களுக்கு. மொத்தத்தில் எல்லாரோடையும் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்ல படம் நல்ல டெடிக்கேஷனோட ஒர்க் பண்ணால் அதோட ரிசல்ட் வந்து கண்டிப்பாக 100% நம்ம வந்து அதில் வின் பண்ணுவோன்றதுக்கு சாட்சி தான் இப்போ வந்து நம்மளுடைய தியேட்டர்ஸ்லாம் இந்த குருவாயூர் அம்பல நடையில் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் போய் அந்த படத்தை பாருங்கள். நல்ல ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி, நல்ல காமெடியாக இருக்குது. நல்ல ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். செம்ம ஜாலியான படம். எல்லோரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ சில குட்டீஸ்.